ப்ராப்ளம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் வாழ தகுதியற்றவன். சும்மா இவர் ஒன்றுமே தப்பாக சொல்லலையே, ஏன் எதுக்கு இது ஒரு பெரிய ஒன்று ஐநா சபை பிரச்சனையா? இது நேச்சுரலாக நேச்சுரலான்னு சொல்கிறீங்க. இப்போ கூட ஒரு வில்லன் போய் ஒரு ரேப் பண்ணுறாங்கன்னா நேச்சுரலாக பண்ண முடியுமா? கேட்டவன ஐயோ ராதாரவி பேசினேன், ராதாரவியோட சும்மா சட்டை கைட்டாமல் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி அது? ஏன்னா நல்ல நிகழ்ச்சி இது. இந்த சின்ன படத்தில் எனக்கு அழகு சுப்பிரமணிய டைரக்டரு, நான் முதலேருந்தே சொல்கிறேன் ஐயோ டைரக்டர் மாதிரி ஏரியான்னு வந்து என்னை வந்து குடிக்க தண்ணி கொடுத்து பாட்டில் கொடுத்து சார் இருந்தாங்க சார். யோ இதுக்கு முன்னாடி நான் ப்ரொடக்ஷனில் இருந்தேன் டைரக்டர் யாரு என்னோட சின்ன இருந்தாலும் எங்கள் பேரரசு பத்துனா நாங்கள் ஒன்றே சார் வணக்கம் சார் சொல்கிறோம், அமீர் வந்தார் வணக்கம் சொல்கிறோம்ல. டைரக்டருங்கய்யா நீ டைரக்டரியா, நீ தான் என் சிற்பி, கல்லாக இருந்ததுலேருந்து நீ வந்து இருக்கிற அழுக்கு எடுத்து அழகான சிலையை கொண்டு வந்தவன் நீ, அதற்காக சொல்றேன். ஏன்னா நீ ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்பயுமே அந்த டைரக்டர் மஸ்ட் ஹோல்ட் அ பிளேஸ். இல்லைன்னா அதனால தான் ரொம்ப நிறைய இடம் கெட்டு போயிடுது. படம் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா டைரக்டர் மஸ்ட் ஹோல்ட் அ போஸ்ட். நீ சொல்வதைத்தான் நான் செய்ய வேண்டும், நான் சொல்கிறதை நீ செய்கிறதுக்கு எதுக்கு நீ டைரக்டர்? அதனால் சொல்கிறேன். ஏன்னா அற்புதமான ஒரு தாட்டோடு எடுத்திருக்க, பெண்கள் பாலியல் விஷயத்தை வச்சு எடுத்திருக்க, ரொம்ப மனசு வேதனையான ஒரு ஒரு பாயிண்ட் வரும்போது அது சட்டுன்னு முடிஞ்சு போச்சு, அதுதான் யோசித்தேன். மற்றபடி இப்போ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அப்புறம் இந்த கேமராமேன்லாம் வருத்தப்பட்டார், நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் கலர் பிரச்சனை இருக்குது போன்ற. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு நடிக்க மட்டும் தெரியும் கேமரா முன்னாடி. நீ அது மாதிரி நான் ரொம்ப விளக்கமாக கொடுத்துக்கிட்டு இருக்காத. ஏன்னா நீ ரொம்ப விளக்கம் கொடுத்ததுனால எனக்கு தெரிஞ்சு போச்சு பேரு, போகிறதுனால தப்பு இருக்கு போல இருக்காங்க. நான் முதல்ல ரொம்ப பிரமாதமாக பார்த்துட்டு இருந்தேன் படத்தை. நான் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் வருத்தப்பட்டேன், இந்த கடல் சரியாக தெரில எனக்கு. கடைசியில் ஹீரோ ஹீரோயின் உட்காந்து பேசும்போது அது எதை சரியாக தெரிலன்னு நினச்சிருந்தேன். நீ தான் சொல்கிற இப்போ டிஏயில் பிரச்சனை, அதனால் அதெல்லாம் சொல்ல வேணாம். இன்னொன்று சொல்ல ஒரு பேர் சொல்லும்போது என்ன இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னார். இது ஒரு சாதாரணமான பிரச்சனை, இது பிரச்சனையே அல்ல. ஏன்னா இந்த பிரச்சனை பற்றியெல்லாம் நம்ம பேசணுன்றதே கிடையாது, இதெல்லாம் டெம்பரவரி பிரச்சனை. சும்மா இவர் ஒன்றுமே தப்பாக சொல்லலையே, ஏன் எதுக்கு இது ஒரு பெரிய ஒன்று ஐநா சபை பிரச்சனையா? இது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் நம்ம பேசுறதுல உண்மை இருக்கா இல்லையா, அவ்வளோதான். உண்மை இருக்கிறத ஏற்றிட்டு போய் இல்லைன்னு விட்டுறான்னு சொன்னேன். ஏன்னா இது சந்தை, இது சந்தையில் வந்து பாவக்காய் வைக்கும், முருங்கைக்காய் வைக்கும், கத்திரிக்காய் வைக்கும். பாவக்காய் கசக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லது, அதை விற்காதன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, நீ வாங்காம போ, அவ்வளோதான் இல்லையா? அழகாச்சும் எது இதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரமே கிடையாது. நான் நிறைய பேசுகிறேன்னா நான் நிறைய படிப்பேன், படிப்பு தான் எனக்கு நாலேஜ். காலையில் ஏஞ்சி எப்படியும் அரை மணி நேரம் ஏதோ ஒன்று கருமத்தை படிச்சிருவேன், அது எந்த கருமமாக இருந்தாலும் சரி படிப்பேன் நான். என்ன படித்து ஏற்றுக்குவேன். ஏன்னா அப்படிலாம் படிக்கிறதுனால தான் பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் வருது வாழ்க்கையில். நான் ஒரு 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 நடிகரை கேட்டேன், என்ன தம்பி நீங்கள் எப்படி ஏமா இருப்பீங்க, ஆனால் நீங்கள் எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துக்கிட்டு அப்படியே இருக்கீங்களா? என்ன எதுவுமே பிரச்சனை கிடையாதே, நீ ஏன் பிரச்சனையே நினச்சிக்கிட்டு தான் பிரச்சனை. ஏன்னா எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்று இல்லைன்னா நல்லா நடிப்பேங்க, சாப்பிட்டுட்டா ஷூட்டிங்லேயே வீட்டில் போய் ஹாப்பியாக தூங்குவேன்னே, நோ ப்ராப்ளம் பெற்றோம். நான் சொன்னேன் ப்ராப்ளம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் வாழ தகுதியற்றவன். இது யார் சொன்னதுன்னா ஐயா முத்துராமலிங்கத்தேவர் சொன்னதியான்னு சொன்னேன். அப்படியான அதைப்படி முதல்ல எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இவன் என்ன இந்த ஹார்ட் பீட்லாம் இருக்கும்போது மானிட்டர் பார்த்தீங்கன்னா கோடு மேலே போய் இப்படி இப்படி வரும், பீக் 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 பீக்னு. அது தப்பு இல்லை, நேராக போனால் தான் தப்பு.
மேடு பள்ளம் இருந்தே ஆக வேண்டும் வாழ்க்கையில். உனக்குலாம் சொல்கிறேன், நான் டைரக்டருக்கு சொல்கிறேன், ஹீரோவுக்கு சொல்கிறேன், இந்த ஹீரோயின்ஸ் வந்து பொண்ணு பேசி அதுக்கு சொல்கிறேன். நல்லா பார்த்து வியந்துட்டேன் படத்தில் பார்த்துட்டு. ஏன்னா கேமரா ஸ்டார்ட் கேமரானா ஒன்றுக்கு போகிற பல்லுக்கு எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா நாட்டில்? அவங்கெல்லாம் இன்றைக்கி பெரிய சம்பளத்தில் போய் ஏரியெல்லாம் உட்காந்துருப்பாங்க, அவங்களும் இருக்காங்க அது மாதிரியும். ஆனால் நீ தைரியமாக செஞ்சுருக்கு பாரு, உங்களுக்கு தான் என் பாராட்டு. நீங்கள் ஒரே ஒரு தப்பு பண்ணுறீங்க, என்னென்னா இந்த மாதிரி சின்ன படம் எடுக்கும்போது இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் யாரோ ஒருத்தர், சகோதரர் நாசரோ இல்லை ராதாரியோ யாரோ, இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை உள்ளே போட்டுக்க ஏதாவது ஒரு கேரக்டரில் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், உனக்கு ஒத்து வர ஆளா. ஏன்னா நாங்களாம் வந்து வெள்ளை குதிரை வெள்ளையானே வந்தவொடனே சம்பளத்தை கட்டோம்னா அதான் நான் பண்ணுவேன். ஏன்னா நான் கேட்குற சம்பளத்தில் தான் நம்ம எடுக்க முடியும் ஷார்ட் ஃபிலிம். அதுக்காக சொல்கிறேன், நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் இப்போ பசங்க வந்து கேட்பேன், கேட்டோன்னா ஒரு நாள் தான் நடந்தால் நடிச்சுட்டு போகிறேன், நடிச்சு போவேன். எனக்கு ஒன்றுமே ஆகாது, ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிமில் நடித்தாலும் சரி, பெரிய படத்தில் நடித்தாலும் சரி, வெப்சீரியல் நடித்தாலும் சரி, டிவி சீரியல் நடித்தாலும் சரி, எம்ஆர்ஆர் அம்மன் தானே, அதை யாராவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள்லாம் கைடன்ஸுக்கு ஒரு ஆளை வச்சுக்கணும், அது கைடன்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது, ஃபைட்டெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கு. அதுலேயும் அந்த பயலுக்கு பண்ணுறதுன்றதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, பேர் சொன்ன மாதிரி இயக்குனருக்கு பயங்கர பூஸ்ட் பண்ணுறாங்க ஹீரோவை, ஆனால் பாவம் அவரு கூட நாலு இடத்துல அடி வாங்கிட்டாரு. நான் என்னி பார்த்துட்டே இருந்தேன். இன்னொன்று எனக்கு ஃபைட்லேயே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அங்கே என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி அடித்தாங்க, அதுதான் பெஸ்ட். அது அவனுக்கு அந்த ஹீரோக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு ஒரு கட்டையை எடுத்துகிட்டு அடிச்சிருவான், அது கரெக்டு. அந்த கட்டையெல்லாம் எடுத்து அடித்தோம்னா தேரவே தர முடியாது, அப்படி ஒரு அடி அடித்தான் தேர மாட்டான், அவன் விழுந்துட்டான்ல. அதனால் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் அ வெரி நைஸ் ஃபில்ம் அண்ட் மியூசிக்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே என்னது பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது அந்த பாட்டு. என்ன குறை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஒருவேளை நான் அந்தளவுக்கு அறிவாளியாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப இங்கே நுணுக்கமாக பார்க்குற அளவுக்கு எனக்கு தெரியாது. நடிப்பில் ஏதாவது தப்பு இருந்தால் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் தம்பி வந்து ரொம்ப நல்லா செஞ்சார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஹீரோக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களுக்கு சொல்கிறேன், எல்லோரும் தாடி வச்சு நடிக்கிறாங்க, அதனால் யார் ஹீரோனே தெரியல, அது வேறு விஷயம். அதனால் இல்லை இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அது சொல்லணும், ஐயோ தாடி வைத்தவர்கள்லாம் ஒன்றாகி நான் எங்களை எல்லாம் கேவலப்படுத்துகிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, கண்ணாடி போட்டு நடிக்காது, எப்பயாவது கண்ணாடி போடு, எப்பயுமே கண்ணாடி போ, கண்ணாடி போட்டு நடித்தால் நடிக்க தெரியாதவன் போடுவது தான் கண்ணாடி. நான் யாரை வேணாலும் வச்சு சொல்கிறேன், சேலஞ்சு கேட்டீங்க, கூலிங் கிளாஸ் போட்டான்னா நடிக்க தெரியலன்னு அர்த்தம். சகோதரர் கமல்ஹாசனை பாரு, எனக்கு அவருக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம். ஆனால் எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் கூலிங் கிளாஸ் போடுவாங்க, அதுதான் அவன் இன்னைக்கு நம்பர் ஒன் நடிகன். ரொம்ப நடிகத்தில் சிவாஜி கணேசன் கண்ணாடி போட்டது இல்லையா, எம்ஜிஆர் கண்ணாடி போட்டதில்லை, பிற்காலத்தில் ஏன் அவர் கண்ணாடி போடுறாருன்னா, வயசு விழுந்து சுருக்கம் விழுந்து தெரியணுமேன்றதுக்காக கண்ணாடி போடுவார் தலைவர். சும்மா இல்லை, அவங்களாம் சினிமாவை கரைச்சி பிடிச்சவங்க. இப்போ இவர் கேமராமேன் சொன்னார், தெரியாத ஒன்று சொல்கிற, புரட்சி தலைவருக்கு இங்கே சுருக்கம் எல்லாம் வயசான சுருக்கம் இருக்குல்ல, அவர் ஆனால் கதாநாயகனாகவே நடித்தவர், இங்கே ஷேடு ஜாஸ்தி கொடுப்பார், கருப்பாக ஷேடு ஜாஸ்தி கொடுத்து டாப் ரைட் தான் வைப்பாங்க, கீழே ரைட்டு வைக்க மாட்டார், ஏன்னா அவர் இளமையாகவே காட்ட வேண்டும். அதெல்லாம் அவர்களெலாம் வந்து கண்ணிலேயே கேமராலாம் வச்சுருந்தவங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ அப்படி இல்லைன்னா கூட நேச்சுரலாக இருக்கவங்க, நேச்சுரலாக இருக்குன்னா நேச்சுரலாக கெடுக்க முடியுமா? நேச்சுரலாக நேச்சுரலான்னு சொல்கிறிய, இப்போ கூட ஒரு வில்லன் போய் ஒரு ரேப் பண்ணுறாங்கன்னா நேச்சுரலாக பண்ண முடியுமா? நான் கேட்டவொடனே, ஐயோ ராதாரவி பேசிட்டு, ராதாரவியோட சும்மா சட்டே கைட்டாமல் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி அதில் நேச்சுரல் நேச்சுரல் டோன்ட் சே நேச்சுரல், நேச்சுரல் அல்ல ஆர்டிஃபிஷியல், அது அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல். சினிமா என்பது ஒரு மாய, ஏமாத்து தானே அவங்க.
கிட்டத்த மாதிரி கிடப்போ கத்தணும். கூட தம்பி அந்த அம்மா சொல்லிச்சு, குழந்தை சொல்லிச்சு, வில்லனை நினச்சி பயமுறுத்துறாரு. அசோக் அவங்க அப்பா பயமுறுத்தினார், இவர் எங்கே பயமுறுத்துறாரு? இவர் பார்க்க அழகாக இருக்கார். இவர் ஹீரோவாக வரலையே, நான் வருத்தத்தில் பார்க்குறேன். அவங்க அப்பாவே நடித்தார், ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தார். அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தார். வல்லவன் ஒருவனா, முதல்ல வல்லவன் ஒருவன். அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து காலில் வந்து, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கம், அதான் எங்கள் அண்ணன் எம்ஆர்ஆர் வாசுக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா நாங்களாம் ஒரே ஊர் வேறு, திருச்சிக்காரில் வந்து ஜோசப் சுல்தான் பிடிச்சாரு அவங்க அப்பா. அதனால் வந்துட்டு, அண்ணா நான் வந்து முதல் படம் ஹீரோவாக வரேன். அப்படியாடா நல்லா இருந்தால எங்கள் அப்பா, ஏன்னா எங்கள் அப்பா வாழ்த்தவே மாட்டார், எப்பவும் சொல்லுவார், ஏண்டா நான் வாழ்த்தி தான் நீ வாழ போகிற, நீ ஒழிக்கன்னா ஒழிஞ்சிடுவியா? அவர் அப்படி கேட்பார். அவர்கிட்ட போய் இவர் வாழ்த்து வாங்க வந்தார். அப்போ நாங்களாம் அசோகன்னா, ஏ அசோக அசோகன் வேடிக்கை பார்க்குறேன். வந்தவொடனே வேற என்ன ஆசை, ஏன் எங்கள் அப்பாவுக்கு அசோகன் பிடிக்கும்னா, ஃபஸ்ட்டு பிஏ அவர் தான், பிஏ பிடிச்சவர். அப்போ அவர் சொல்லுவார், முதல்ல எல்லோரும் இனிஷியலை தூக்கி பின்னாடி வச்சுக்கோ, ஆனால் இவன் ஒண்டி தாண்டா ஒரிஜினலாக படித்தவன்னு சொல்லுவார். அதனால் அசோகனை வந்தவொடனே என்னடா ஆசைன்னு கேட்டார். நீ ஹீரோவாக நடிச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு படம் நடிக்க போகிறேன்னு அவங்க ஆசைப்பார். அது யார் நல்லாருன்னு சொன்னார். சொல்லி முடிக்கும் போது, இல்லைங்க ரெண்டு பெரிய ஹீரோ பேரை சொன்னார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அடப்பா, நீங்கள் அப்போ சொன்ன வார்த்தை அது, அடப்பா நான் வில்லனாக நடிக்கிறவன், நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன், அவங்க ரெண்டு பேரும் ஹீரோவாக நடிக்கிறவன், நீ ஏன்டா அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கின அப்படி சொன்னார். அதனால் அசோகன் வந்து தன்னை மாற்றிக்கொண்டு தான் நடித்தார். ஒழி எல்லாருமே நினைப்பேன், இப்போல்லாம் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணும்போது நான் சில பேர்கிட்ட சொல்லுவேன், அசோகன் மாதிரி ஒருத்தர் மிமிக்ரி பண்ணுவாங்க, இங்கேங்க மிங்கன்னு. நான் சொன்னேன், அசோகன் அதல்ல, இஸ் த மோஸ்ட் ஜென்டில் ஆக்டர், உதாரணத்துக்கு உயர்ந்த மனிதன் பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் அசோகனுடைய லெவல் என்னன்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, நானெலாம் வந்து எனக்கு அந்த பக்கமாகவே பார்த்து பார்த்து பழக்கம். இப்போ எனக்கு பார்க்கும்போது இல்லை, இப்போ என்னை கூட புதிய இயக்குநர்கள் கூப்பிடும்போது அவங்களாம் ஏன் என்னோட சந்தோஷமாக இருக்காங்கன்னா, ஐ கோ டு தேர் லெவல். அவங்கள என் லெவலுக்கு கூப்பிட மாட்டேன், ஏன்னா என் லெவலுக்கு கூப்பிடணும்னா எனக்கு என்ன வயசு, என்ன ரொம்ப ஒன்றும் அதிகமாக இல்லை, 66 வயசு எனக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமா வந்து 45 வருஷம் ஓடிட்டுருக்கு. அதனால் என்னுடைய லெவலுக்கு கூப்பிட்றதா இருந்தால் அந்த தம்பி 45 வருஷத்தை கடந்து வரணும், கஷ்டம் உனக்கு. பெஸ்ட் வே, நான் இறங்கிடுவேன் கீழே, உன் லெவல் என்ன சொல்லுங்க. நான் போய் பயமுறுத்திக்கிட்டலாம் இருந்தா வேலைக்காவது. இதில் ரொம்ப நல்லா மிக அருமையாக இந்த சின்ன படம், இப்போ குறும்படம், இப்போ இருக்கிற ஃபேஷனில் இப்போ அதுதான் இப்போ சொன்னாங்க. நல்ல ஆரம்பத்திலேயே ஆங்கில படம்லாம் குறும்படங்கள் தான். இதை நான் சொன்னோன்னே யாராவது தேடி படித்தவங்க பேசுகிறதா இருந்தால் பேசட்டும், எனக்கு ஒன்றும் இல்லை. எங்கேயாவது ஒரு ஆங்கில படம், எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ ஃபில்ம்ஸ் லைக் 10 Commandments, ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ், மைத்தாலஜிக்கல் ஃபிலிம்ஸ், பைபிள், அந்த மாதிரி படங்களை தவிர, கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் அர்த், அதே மாதிரி பென்ஹா, ஸ்பாட்டிகஸ், அந்த மாதிரி படத்தை தவிர வேறு படம்லாம் 3 மணி நேரம் போவார், 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிச்சுடுவாங்க படத்தை. அதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எடுத்தாங்க. ஏன்னா கதை ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போய் அப்பங்காரம் கண்டுபிடிக்கிறான்னு இருந்ததுன்னா, எடுத்த உடனே அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அப்பங்காரம் தெரியறதுக்காக பேசுவாங்க, அடுத்த சீனில் அந்த பொண்ணை தூக்கிடுவான், இவன் தேடுவான் அப்பங்காரம், அங்கேருந்தே கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கும் எண்டு வரைக்கும். ஷார்ட் ஃபில்ம் அவ்வளோதான், அதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லவ் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்குல்ல, ஷார்ட் ஃபில்ம் அது. கல்யாணம் பண்ணிட்டா தான் ஃபீச்சர் ஃபில்ம் இல்லை, 2.5 மணி நேரம் அத்தை வேண்டாம் நம்ம அப்படின்னு சொல்கிறோம்.